மார்வல் சினிமேடிக் யூனிவர்ஸ் திரைப்பட தொடர்ல மக்களை கவர்ந்த சூப்பர் ஹீரோக்கள்ல தோர் கதாபாத்திரத்துக்கு தனி இடம் உண்டு. பெரும்பாலும் தோருடைய கையில அவனுடைய சுத்தியல் எப்பவும் இருக்கும். அவனுடைய பலங்கள்ல அது முக்கியமான ஒன்னு. கீ செயின் முதற்கொண்டு அந்த சுத்தியல் வடிவம் உலகத்துல பல பொருட்களை இடம் பிடிச்சு விற்பனை செய்யப்படுது. எம்சியூ சீரீஸ்ல 29வது படமா தோர் லவ் அண்ட் தண்டர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகள்ல ஜூலை 7ஆம் தேதி இந்தியாவுல தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோக்களை தெரிஞ்சப்பதன் மூலமா தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தை ஏன் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படிங்கறதுக்கான காரணங்கள் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். மார்வல் சினிமேடிக் யூனிவர்ஸ் சீரீஸின் 4th ஃபேஸ்ல 6th மூவியா தோர் லவ் அண்ட் தண்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. தோர் ராக்னாராக், ஜோஜோ ராபிட் போன்ற படங்களை இயக்கிய டைகா வைட்டிடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பதோட கோர்க் கேரக்டர்லையும் இதே படத்துல நடிச்சிருக்காரு. எப்பவும் போல தோர் கேரக்டரை கிறிஸ் ஹேம்ஸ்வர்த் ஏத்து நடிச்சிருக்காரு. நோலனுடைய தி டார்க் நைட் சீரீஸ் படங்களை பேட்மேனா அசத்தின கிறிஸ்டியன் பேல் இந்த படத்துல கோர் தி காட் பட்சர் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. வல்கைரியா டெசா தாம்சன், ஆஸ்கார்டியன் வாரியர் மற்றும் தோருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் சிஃப் கேரக்டர்ல ஜெய்மி அலெக்சாண்டர், ஒலிம்பியன்ஸின் அரசனான ஜியூஸ் கதாபாத்திரத்தில் ரசல் க்ரோ, ஜேன் ஃபாஸ்டரா நட்டாலி போர்ட்மேன் மற்றும் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி நடிகர்கள் கிறிஸ் பிராட், பாம் கிளிமென்டீவ், டேவ் பட்டிஸ்டா, கேரன் ஜில்லன் ஆகியோர் தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் என் கேம் படத்தின் நிகழ்வுகளுக்கு அடுத்து தோர் தன்னுடைய சூப்பர் ஹீரோ வாழ்க்கையில இருந்து விலகி ஓய்வு காலத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை முழுசா அனுபவிக்க முடியாதபடி கோர் தி காட் புட்சரால பிரச்சனைகள் முளைக்குது. கடவுள்களின் அழிவை விரும்பும் ஒரு விண்வெளி கொலைகாரன் தான் இந்த கோர். இவனோட அச்சுறுத்தலை எதிர்த்து போராட வல்கைரி, கார்க், ஜேன் ஃபாஸ்டர் இந்த மூணு பேரோட உதவியை தோர் நாடுறான். இதற்கிடையில தோரோட சுத்தியல அவனுடைய முன்னாள் காதலி ஜேன் ஃபாஸ்டர் பயன்படுத்துற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. கோருடைய பழிவாங்கும் மர்மத்தை வெளிக்கொணர்ந்து அதை தடுக்க தோர் அண்ட் டீம் செய்யும் சாகசங்கள், அதுக்கிடையில நடக்கும் காமெடிகள் தான் தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தின் திரைக்கதை. தோர் தொடர்பான படங்கள்ல காமெடிக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். எந்த படத்திலையும் அதுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். தோர் ராக்னராக் படத்தின் வெற்றியை தொடர்ந்து டைகா வைட்டிடியை கூப்பிட்டு இன்னொரு தோர் படத்துக்கான கதை விவாதத்தை மார்வல் ஸ்டுடியோஸ் 2017ஆம் ஆண்டு நடத்தினாங்க. அப்படி உருவானதுதான் இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் மூவி. அதனால அவெஞ்சர்ஸ் என் கேமோட முடிய வேண்டிய கிறிஸ் ஹேம்ஸ்வர்த்தோட அக்ரிமெண்ட் கண்டினியூ ஆச்சு. இந்த படம் தான் தோர் கேரக்டர்ல அவர் நடிக்கும் கடைசி படமா அப்படின்னு இதுவரைக்கும் உறுதியான தகவல்கள் வெளியாகல. அதே சமயம் ரசிகர்களும் ப்ரொடியூசர்ஸும் போதுண்டா சாமி நீ நடிச்சது அப்படிங்கிற வரைக்கும் தோர் கேரக்டர்ல தொடர்ந்து நடிக்க ஆர்வமா இருப்பதா கிறிஸ் ஹேம்ஸ்வர்த் பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. டைகா வைட்டிட்டி, ஜெனிஃபர் கைட்டின் ராபின்சன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியிருக்காங்க. பாரி இடோயின் சினிமாட்டோகிராபி பண்ண மேத்யூ ஷ்மிட் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. மைக்கேல் ஜியாச்சினோ மற்றும் நாமி மெலுமேட் ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 26, 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த படத்தின் ஷூட்டிங் ஜூன் 1ஆம் தேதி முடிவடைஞ்சது. ஸ்டார் வார்ஸ் வெப் சீரிஸான தி மண்டலோரியன்ல பயன்படுத்தின அதே ஸ்டேஜ் கிராஃப்ட் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் நிறுவனம் இந்த படத்திலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி பேனல்களை வச்சு விதவிதமான லைட்டிங் செட்டப் பண்ணி ஹை ஃப்ரேம் ரேட்ல இந்த படத்தை டைகா வைட்டிட்டி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்துல இருக்கிற ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ்ல தான் பெரும்பாலும் செட் போட்டு இந்த தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தை படம் பிடிச்சிருக்காங்க. 4DX, ரியல்டி 3D, ஐமேக்ஸ், ஸ்கிரீன் எக்ஸ் மற்றும் டால்பி சினிமா ஆகிய சினிமா தொழில்நுட்பங்களை இந்த படம் உலகம் முழுக்க வெளியாகியிருக்கு. தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தோட பட்ஜெட் இந்திய மதிப்புப்படி 1981 கோடி ரூபாய்களுக்கு மேல. இந்த படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரங்களாகும். டால்பி டிஜிட்டல், DTSX, டால்பி அட்மாஸ், ஐமேக்ஸ், 6 ட்ராக் ஆகிய ஆடியோ தொழில்நுட்பங்களை இந்த படத்துக்கு சவுண்ட் மிக்சிங் பண்ணப்பட்டிருக்கு. ஆரி அலெக்சா எல்எஃப் ஐமேக்ஸ் மற்றும் ஆரி அலெக்சா மினி எல்எஃப் ஐமேக்ஸ் ஆகிய கேமராக்களில் பேனாவிஷன் அல்ட்ரா பேனட்டர் மற்றும் விண்டேஜ் 65 லென்ஸ்களை கொண்டு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. 2.39:1 மற்றும் 1.90:1 ஆகிய ஆஸ்பெக்ட் ரேஷியோக்களை இந்த படத்தை ரெண்டர் பண்ணியிருக்காங்க. இஃபிட்டி டிஜிட்டலி இட்டாலியனி, ஃப்ரேம் ஸ்டோர், இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக், லோலா விஷுவல் எஃபெக்ட்ஸ், லூமா பிக்சர்ஸ், மம்மல் ஸ்டுடியோஸ், ஆர்ட் ஸ்டுடியோ, அவுட் போஸ்ட் VFX, பெர்செப்ஷன், சோஹோ VFX ஆகிய நிறுவனங்கள் இந்த படத்துக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பணிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ் பணிகளை வேட்டா ஒர்க் ஷாப் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்ல அமைஞ்சிருக்க EI கேபிட்டன் தியேட்டர்ல தோர் லவ் அண்ட் தண்டர் படத்தின் பிரீமியர் ஷோ கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடந்துச்சு. வெளிநாட்டு பத்திரிகைகள், ஊடகங்கள், இணையதளங்கள்ல ஓரளவு நல்ல விமர்சனங்களே இந்த படம் பெற்றிருக்கு. குறிப்பா காமெடி காட்சிகள் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருப்பதா அந்த விமர்சனங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் பார்ப்பீங்களா அப்படிங்கறதை பத்தி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.